வந்து நாங்கள் ஊருக்கெலாம் போகல, அப்பா வீட்டில் தான், இங்கே கீரமலை தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், ஏன் போகலன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பலை, வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி, அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அண்ணன் வந்து நேற்று நைட்டு நேற்று சாயங்காலம் போயிட்டேன், அவனுக்கு அண்ணன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கனால அவனுக்கு வேலை இருக்கும் அதிகமாக, ஸோ அதனால் அங்கே ஒயரிங் வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கனால அண்ணன் இருக்கணும்ல, அதனால் அவன் போயிட்டான். நாங்கள் தர்சன் எல்லோரும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வீட்டு மாடியில் வந்து எப்பவுமே இந்த குடம் ஸ்டாக் இருக்கும், சேலுக்கு தான், ஸோ வியாபாரத்துக்காண்டி வாங்கி அப்பா வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே இது குட்டி குடம், இவங்க தர்சனுக்கு பிடிச்ச குடம் இந்தா. ஸோ இதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே மேலே நாய் இருக்குன்னு தோத்தம் இருக்குன்னு நினச்சி மேலே வந்தால் அது ஊரில் இருக்குன்னு தெரிஞ்சாக்கல விளையாண்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா. இங்கே பாருங்க வயசும் தர்சனும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஏய், அங்கே போகக்கூடாது, பெரிய கூடாது, அது பெரிய குடம், இங்கே சின்ன குடத்தை உடைங்க, இங்கே விளையாடுங்க. காலைல எழுந்திரிச்சோடனே ஒரே விளையாட்டு வயசு கூட தர்சா. அங்கே போக பூச்சி இருக்கு, அது பூச்சி பூச்சி அங்கே இருக்கு. குடம் வந்து ஏன் இவ்வளோ குடம் இருக்குன்னு நினைப்பீங்க, இது எல்லாமே சேலுக்கு. மாமா வந்து வண்டியில், ஐ மீன் மஞ்சோட ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க. ஸோ சேலுக்காண்டி எல்லாமே வீட்டில் இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து அது முன்னாடி வரல, இது புதுசாக இப்போ வந்திருக்கு. எல்லாம் குட்டி குடம் குழந்தைகளுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு வேணும்னா கூட நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தர்சா நம்ம ஊருக்கு கொண்டு போமா குடத்தை அள்ளி காரனை ஃபுல்லாக போட்டு, ஆ தச்சுக்குடி குடம் வீட்டுக்கு கொண்டு போமாடா. ஏய் எத்தக்கூடாது, எதுக்கு ஏற்றுற குடத்தை, விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அருள் வந்து கீழே இருக்காங்க, வயசும் மஞ்சு வந்து இன்னும் வரல, மஞ்சு இனிமே தான் வருவோம். இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காண்டி மேலே கூப்பிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏய் இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அருள் இருந்தா இருக்காங்க. எங்கள் அம்மா பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா இன்னைக்கு மதிய சாப்பாடு பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து பிரியாணி, சிக்கன் 65 கடையில் ஓனது, இங்கே இந்த இது எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். அப்பாவுக்கு சாப்பாடு இப்போ தான் கடையில் போய் கொடுத்துட்டு வந்தேன், நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ எல்லோரும் எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, மஞ்சு வீட்டுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னா, சும்மா இருக்க முடியல, மஞ்சள் கூப்பிட்றதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். வீட்டில் யாருமே இல்லையா, அவங்க அதனால கூப்பிட போயிட்டு அதான் குடிக்கிறோம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறோம் வீடியோ பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து அங்கிட்டு இங்கிட்ட சுத்திட்டு தான் இருக்கோம். வயசுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மேடத்துக்கு வந்து காரில் வந்து அத்தையை பத்திர வச்சிருக்கேன். மஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அள்ளி கட்டி எடுத்துட்டு வர எனக்கு தெரியல, என்ன குக்கரு, என்ன குக்கரு, அத்தை சொல்லு தர்சா, அத்தை சொல்லு பிரியாணில வெள்ள சோறு பிடிக்குமா, சாப்பிடுவா, மஞ்சுவா வந்து அங்க ஸ்கேன் பாத்துட்டு இருக்காங்க. இங்க ரோடு வேற இருக்கா, கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னா மஞ்சள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருக்கோம். 5 மந்த்ஸ் ஸ்கேன் வந்து பெரிய ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு
எங்க வந்து தர்சனும் இங்க தான் பார்த்தோம், எங்க அண்ணியும் இங்க தான் பார்த்தோம், எல்லாமே இங்க தான், மைசி இங்க தான் பார்த்தோம். இப்போ அடுத்து யார் வரானா பேர் தெரியல இன்னும், இன்னும் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அவர் சிங்கம் தான் வருவாப்புல, அவருக்கும் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கன்னா பேராவணி நீலகண்டா ஆஸ்பத்திரி தானே அது? ஆமாம், ஆண்டாள், ஆண்டாள், ஆண்டாள். ஸோ அங்கே தான் இப்போ தான் வந்தோம், வந்துட்டு போய் கேட்டோம், டாக்டர் கொஞ்சம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அரளி ஒரு ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்தாங்க. ஸோ செக் பண்ணுவாங்களா அந்த இது எப்படின்னா, அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்கேன் எப்படி இருக்குது எல்லாமே அப்படிங்கிறத, ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்களாம். அப்புறம் ஒரு ஒரு 20 நாள் கழித்து தான் கூப்பிடுவாங்க போல இருக்குது. ஸோ அது எப்படின்னு தெரில. நான் இருக்கும்போது நாளைக்கு ஊருக்கு பேர், சரி இன்றைக்கி இருக்கிறோமா, சரி கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அம்மா, அம்மா வந்து பின்னாடி உட்காந்துருக்கு, செல் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா வயசு தூங்கிக்கிட்டு இருக்கா, அதனால் நாங்கள் வண்டியில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி ஃபுல் விளாக் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி எடுத்தோம், சின்ன சின்ன அங்கங்கே போனது வந்தது அதெல்லாம் எடுத்தோம். இடையில வந்து தம்பி அழுதான்னு சொல்லி ஒரு ரவுண்டு எங்கேயோ போன வண்டியில், அதெல்லாம் எடுக்க தூங்கிட்டான், அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம அடுத்த வீடு நாளைக்கு எப்படின்னு தெரில, நாளைக்கு ஊருக்கு போவோம். ஸோ ட்ராவலாக்கு போடாமா, போடலாமா, போட வேணாமாங்கிறதையுமே கமெண்டில் சொல்லிடுங்க, நாங்கள் பார்த்துட்டு நாளைக்கு வீடியோ போகிறதா இல்லையா நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு இங்கேருந்து எங்கே போகிறோன்னா நேராக தென்காசி போகிறோம். ஸோ போயில ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், அதை எடுக்கவா வேணாமாங்கிறதையுமே கமெண்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு ட்ராவல் தான் ஃபுல்லாக, நாளைக்கு காலையில் கிளம்புனா எப்படி ஈவினிங் அப்படி ஒரு 3 மணிக்கு தான் போய் நிப்பாட்டுவோம், மெதுவாக தான் போகிறேன். ஸோ 3 மணிக்கு தான் போவோம், அதனால் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ நேராக வந்து இதை பார்த்து முடிச்சுன்னு வீட்டுக்கு போயிடுவோம், சாப்பிட்டு இன்னொரு வீடியோ வரும், ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ தனியாக வரும் நம்ம சேனல். ஆமாம், அது எல்லாருமே கேட்டீங்க ரெட்ட குழந்தையா அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ பண்ணி சொல்கிறோம், கண்டிப்பாக ரீப்ளே பண்ணி சொல்கிறோம். பார் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ரீப்ளே தெரியும், ரெட்ட குழந்தையா இல்லை சிங்கிளானுங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம், ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சர். பாய்.